ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு அது ஒரு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி சங்கர மட்டத்தில் ஸ்ரீ மகாபெரிவா பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்தார் ஒரு ஓரத்தில் சுமார் ஐந்து வயது குழந்தையுடன் ஒரு பக்தர் அழுதபடியே நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது ஸ்ரீ மகா பெரியவருடன் எப்பொழுதும் கூடவே கைங்கரியம் செய்து கொண்டிருப்பவரை ஸ்ரீ மகாபெரியவா அழைத்து கையில் குழந்தையுடன் ஒருவர் அழுது கொண்டிருக்கிறாரே ஏன் அழுகிறார் என்று விசாரி என்றார் அவரும் அவரிடம் சென்று கவலைக்கான காரணத்தை ஸ்ரீ மகாபெரியவா கேட்டு வரச் சொன்ன தகவலை தெரிவித்தார் ஐயா என் கையில் இருப்பது ஐந்து வயது பெண் குழந்தை உடல்நிலை சரியில்லை டாக்டரிடம் காண்பித்தேன் ஹிருதயத்தில் துவாரம் இருக்கிறது ஆபரேஷன் செய்ய வேண்டும் இருப்பினும் கொஞ்சம் சிரமம் தான் என்றும் அவர் சொல்லிவிட்டார் ஆபரேஷனுக்கு தேதியும் குறித்தாயிற்று பெரியவாளிடம் குழந்தையை காண்பித்து அவரிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் குழந்தை குணமாகிவிடும் என நம்பி வந்துள்ளேன் ஒருவேளை என் குழந்தைக்கு ஆபத்து என்றால் ஆபரேஷன் செய்து அது இறப்பதை விட பெரியவரின் பாதார விந்தங்களை அது அடையட்டுமே என கருதுகிறேன் என்றார் கைங்கரியம் செய்பவர் இந்த விஷயத்தை மகா பெரியவரிடம் சென்று தெரிவித்தார் பெரியவா உடனே குழந்தையை அருகில் கொண்டு வரும்படி சொல்லி அதை ஆசீர்வதித்தார் மேலும் ஒரு மாம்பழத்தை கொடுத்து இதில் ஒரு சிறு துண்டை நறுக்கி குழந்தைக்கு கொடுங்கோ சரியாகிவிடும் ஆபரேஷன் தேவையிராது என்று சொல்லி அந்த பக்தரை ஊருக்கு அனுப்பிவிட்டார் பெரியவா சொன்னபடி ஒரு சிறு மாம்பழத்துண்டும் குழந்தைக்கு கொடுத்தாகிவிட்டது அதன்பின் தன் குழந்தையை டாக்டர் குறிப்பிட்ட நாளில் அழைத்துச் சென்றார் அந்த குழந்தையின் தந்தை டாக்டர்கள் குழந்தையை பரிசோதித்த பொழுது ஆச்சரியமடைந்தனர் ஹயத்தில் துவாரமா இந்த குழந்தைக்கா இல்லையே என்றார்கள் டாக்டர் அன்று இருந்த துவாரம் இன்று மறைந்தது எப்படி என்று குழந்தையின் தந்தையிடம் கேட்டார்கள் நடந்ததை விளக்கினார் அந்த தந்தை டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் பின் ஸ்ரீ பெரியவரிடம் வந்து நடந்ததை சொல்லி மகிழ்ச்சியுடன் ஆசை பெற்று சென்றார்கள் இதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மகா முக்தி அடைந்து விட்டார் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு வெள்ளிக்கிழமையன்று ஒருவர் ஸ்ரீ மகா பெரியவரின் பிருந்தாவனத்திற்கு வந்தார் மகா பெரியவாளுக்கு பூஜை நடந்து கொண்டிருந்தது பூஜை செய்து கொண்டிருந்தவரிடம் திருமண பத்திரிகை ஒன்றை கொடுத்து ஸ்ரீ மகா பெரியவாளின் பிருந்தாவனத்தில் அதை வைத்து பிரசாதம் தாருங்கள் என கேட்டார் அவரும் அவருக்கு மாம்பழம் துளசி கற்கண்டு முதலியவை கொடுத்தார் வந்தவர் கண்களில் கண்ணீர் இவர் ஏன் அழுகின்றார் ஒருவேளை புளிக்கிற மாம்பழத்தை கொடுத்துவிட்டோம் என நினைத்து வருத்தப்படுகிறாரோ என அவர் நினைக்கவே அவரிடமே காரணத்தை கேட்டார் சுவாமி நினைவு இருபது ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீ மகாபிரியவா ஒரு மாம்பழத்தை கொடுத்து ஹிருதய நோயால் பாதிக்கப்பட்ட என் மகளை குணமாக்கினார் அந்த குழந்தைக்கு தான் இப்பொழுது திருமணம் இன்றும் அதே போல மாம்பழத்தை நீங்கள் தருகிறீர்கள் இதை மகாபிரியவா மீண்டும் உங்கள் மூலம் தரும் பிரசாதம் என்றே நினைக்கிறேன் குழந்தையை ஆசீர்வதியுங்கள் என்றார் வாழும் தெய்வமான ஸ்ரீ மகாபிரியவா நம் அனைவரது மனதிலும் இதயக்கனியாக இன்றும் விளங்குகிறார் videos please press the subscribe button and the bell icon